ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். மார்க்கேயின் சுவிசேஷம் 11:24 மார்க்கு 11:24 எடுத்து வாசிங்க. அப்போ ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அதாவது நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களே, எவைகளை கேட்டுக்கொள்வீங்க? ஜபம் பண்ணுறவங்க கெட்ட காரியத்தை கேட்டுக்கொண்டால் ஆண்டவர்களுக்கு பதில் வராது, பிசாசு கிட்ட தான் பதில் வரும். ஜபம் ஒன்று உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்யும், ஜபத்தை தவறாக செய்தால் தவறான காரியத்தை செய்யும். நன்மையான காரியத்தை செய்யலாம். தேவனுடைய வாக்கு தத்துவங்களை ஜபத்தில் கேட்டுக்கொள்ள, தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் தெரிஞ்சு தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் இருக்கு. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது நீ எவைகளை கேட்டுக்கொண்டாயோ அவைகளுக்கு அவர் பதில் கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. அப்போது நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள்? நம்மளாம் பாவம் செய்து தெய்வ மகிமேட்டு போய் பாவத்தால் சாபத்தால் வியாதியால் வறுமையால் தரித்திரத்தால் நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறோம். நமக்கு என்ன தேவை? பாவத்துக்கு மன்னிப்பு வேணும், சாபத்துக்கு ஆசீர்வாதம் வேணும், வியாதிக்கு சுகம் வேணும், தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யம் வேணும், மரணத்துக்கு உரித்தைகள் வேணும், வாதாள ராஜ்யம் போகிறோம், நமக்கு பரலோக ராஜ்யம் வேணும். இதுதான் கேட்டுக்கொள்ளணும். அப்போது பிரச்சனையே ஜபத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தா பேசிகிட்டு இருந்தாக்கா பிரச்சனை தான் வரும். சில பேர் ஜப்பம் மட்டும் சொல்லிட்டாலும் பிரச்சனையிலே ஆரம்பித்து பிரச்சனையிலே ஜபத்தை முடிச்சிடுவாங்க. அதனால தான் வரும் ஜபத்தை, அதுக்கு பேர் பாரம்பரிய ஜபம், மத ஜபம். ஜபத்தில் பிரச்சனையே கேட்டுக்கிட்டு இருந்தாக்கா விசாஸ் கேட்டுகிட்டே இருப்பான். ஆண்டவர் பார்ப்பார் எங்கே பரிகாரமே காட்டுவேன். ஏசு கிறிஸ்துக்கு ஆமின்ற வாக்கு தந்தமே ஜபத்தில் வரலையே. எனக்கு கடத்தொல்லை இருக்குது, எங்கள் வியாதி இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, ஏசப்பா இங்கே வலிக்கு தாண்டவரே, அங்கே வலிக்கு தாண்டே, நம்ம இப்படி தான் பழகிருக்கோம். இதை பேசினாக்கா தேவன் எந்த காரியத்தையும் செயல்பட முடியாது. இந்த வியாதிக்கு பரிகாரம் இயேசு நாமம், இயேசு சரீரம், அவர் கழுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கு வாக்கு தத்துக்குது. இந்த வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தேவ தூதர்கள் அந்த வாக்கு தத்துவத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் பசுத்தாவியான கிரியை செய்கிறார். பிரச்சனை செஞ்சதும் தப்பு, அதனால் ஒரு பிரச்சனை, அதுக்கு பரிகாரமாகிய இயேசுவின் நாம் இயேசு சார் இயேசு இயேசு சுவாமியோட வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கல. அங்கே ஆவியானவர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே நான் பிரச்சனை நிறைந்த ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிமீட்டு போய் விசுவாசம் பல பிரச்சனையை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தந்து ஒவ்வொருத்துக்கும் வாக்கு தந்துருங்க. தழுப்புலாக கூட மாணிகள் கத்துடைய ஆசுவாத ஐஸ்வர்யத்தை தரும். இப்படி எல்லாத்துக்குமே வாக்கு தந்துக்குது. அது வந்து உங்களுக்கு எப்படி தான் முதல்ல பைபிள் படிக்கணும், காலையில் இல்லை நைட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து வசனத்தை படிக்கணும். படித்தாதான் அந்த வாக்கு தத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே தெரியல, பைபிளே தெரியலனா கூட ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம். எல்லா சுருக்கமாக சொன்னால் எல்லா பிரச்சனையும் நன்மை தீ மரியத்தக்க கறியும் பிசு சாகவே சாவா, அதான் பிசாத பிரச்சனை. ஏசு வந்து பரிகாரம், ஏசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாக இருக்குது. அதான் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம். ஜீவனில் எல்லா நன்மையான தொகுப்புகளும் இருக்குது. ஒரு வேலை வேதத்தை முழுசாக படிக்க முடியல, இந்த வாக்கு தத்து தெரியலையே எப்படி கண்டுபிடிப்பேன்னு இருந்தாக்கா ஜீவ விருட்சத்தை கடையில் எல்லாமே அடங்கியிருக்குது. ஜீவனம் எல்லா நன்மைகளின் தொகுப்பு, பாவத்தில் மரணம் எல்லா தீமைகளின் தொகுப்பு தான் மரணம். அது எல்லா கேடுபாடும் இருக்குது. ஜீவ சரீரம் ஜீவரத்தம் என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ கேட்டுக்கொள்வது இதுவோ அது கண்டிப்பாக தேவதூர் செய்து தான் ஆகணும். ஆர்டர் பரலோகத்து விதி அதுதான். ஆர்டர் பண்ணணும். தேவன் பசுத்தாவியான் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்றோம், ஜீவரத்தம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம், அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பசுத்தா தேவத்து உதரது ஆர்டர் பண்ணித்தான் ஆகணும். அல்லேலூயா. அதே போல மரணம் பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு பிரச்சனையே ஜபத்தில் பிசாசாக ஆர்டர் பண்ணுவான். பிசாசு அதை ஆர்டர் பண்ணி அதை வாக்கில் நிறைவேற்றுவார். அதனால தான் ஜபத்தை கருத்தாக பண்ணும். எலியா கருத்தாய் ஜபம் பண்ணினான்னு சொல்லப்படுது. ஜபத்தை எப்படின்னா பண்ணுறது கிடையாது. எந்த எல்லா பிரச்சனையும் போய் மாலை மாலையாக கொண்டுருது. ஆரம்பத்துலேருந்து கட்சி வரையும் பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் அம்மா அம்மா முக்காடு போட்டு
புருஷன் பிரச்சனை, கடன் பக்கத்து வீடு பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அது கோர்ட் கேஸ் எல்லாத்தையும் ஜெபத்தில் பேசி 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 ஜெபிச்சு 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 கட்சியில் பார்த்தா பிரச்சனை தான் வளர்ந்து போச்சு. எல்லாம் ஜபம்னாவே இன்றைக்கி வரப்படுறாங்க. ஜபம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா எல்லோ பிரச்சனைக்கும் பரிகாரம் இயேசு, அந்த இயேசு தேவன் இது போய் தருமாறுறாரு. அப்போது நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 25 படிங்க, 25. அப்போ நீங்க ஜபம் பண்ணும்போது ஜபம் பண்ண யாருமே சண்டை போட்டுட்டேன், சண்டை போட்டுட்டு அவனை மன்னிக்கல, அவனுக்கு பரிகாரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே இல்லை, இங்கே வந்து முட்டி போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறேன். அது கீழே பற்றி ஒரு அட்டு வந்து படிங்க, நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ மன்னிப்பு கிடைக்கல, பதிலும் வராது, மன்னிப்பு கொடுக்கணும். அப்போ நீங்கள் விட்டு ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாவது ஒரு குறை உண்டாயிருக்குமானால், அதாவது ஒருவன் பேரில் யாரோ ஒரு குறிப்பிட்டாலும் இருக்கலாம், அவங்க குடும்பத்தாரோ ஃப்ரெண்டு யாரோ ஒரு குறைகிறது, அவங்கள்ட்ட கசப்பு பக்கம் வந்துச்சு, அவனை எப்படி பண்ணிக்கணும், ஒரு சுருக்கமாக சொல்லணும். இயேசு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிச்சுடுறார் ஆண்டவர் இயேசு சார், பரலோகத்தையும் அவனை ஏதோ வைக்கிறான் ஆண்டவர், என்னால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்காக மானத்தோடு சார் பரலோகத்தையே கொடுத்துன்னு சொன்னாங்க, அவன் பாவமே டிலீட் ஆகிடும், எல்லாத்தையும் கழிச்சுடுவார், பசுத்தாய் வந்துடுவார், உடனே பரலோகத்துக்கு ஆர்டர் கொடுக்கணும். இப்போ ஒருவன் பேர் இவங்களுக்கு குறை உண்டாடலாம், நம்ம பொதுப்படியாக பார்த்தா நம்ம ஆதாமின் பிள்ளைகள், நம்ம மூலமாக உலகத்தை எல்லாருக்கும் குறையுது, நம்முடைய பாவம் உலகத்தையே பாதிக்குது, அதுதான் ஏசு ஏற்று விடா இவ்வளவா உலகத்தில், ஆமாம் உலகத்தையே நீ மன்னிக்கணுமா, உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனாலும் உன்னால் குறை இருக்குது, நீ செய்த பாவம் உலகத்தையே பாதிக்குது, நம்மளாம் ஆதாமின் பிள்ளைகள், ஆதாமின் பாவம் உலகத்தையே பாதிச்சுதான், அதுதான் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் பெற்றுக்கிட்டாக்கா, ஏசு ஏற்ற நீ உலகத்தையே மன்னிக்கணும், உலகத்தையே அனுப்புக்கணும். ஒரு ஆளுக்கு மன்னிப்பு இல்லாத ஒரு ஆள் மூலமாக பிச்சாது வருவான், ஏன் ஆள் இவன் யாரையும் மன்னிக்காத, ஒரு ஆள் மன்னிக்க, ஊருக்கு ரெண்டு பேர் கசப்பு, தெருக்கு ரெண்டு பேர் கசப்பு, மாமியார் பேர் கசப்பு, மாமனார் சொந்த பார்த்தோம் எங்கே பார்த்தா பகை கசம் பார்த்தாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது, பிசாசம் வந்துருப்பா, என்ன ஜவமான தெரியும் பிரின்சிபல்ல நம்ம தவறிட்டோம். அதனால் ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு யாரும் குறையாக இருந்தால் சுற்றி இருக்க தெரியுங்க, கண்ணால் பார்க்குறவங்களும் குறைப்படுறோம். புதுப்படியாக உலகத்தில் எல்லாருக்கும் திருச்சி நான் வெளியே பார்த்தா நான் எப்பவுமே சொல்லாது, தேவன் இயேசு சாமண்டவாய் தேவன் மேலே நம்ம குறைய இருக்காது, தனக்கு முழு உலகத்து இயேசு சரியாக கொடுத்து பாருங்க, எல்லாம் கிளியராக இருக்குது. பிசாசு உன்னை கொலை செய்ய வகத்தை எங்காவது பா, எங்காவது ஓட்ட ஓட்டத்தில் தாமஸ் மேலே உண்மையிலே இல்லையா, உலகத்தையும் ஆதோ அமுழுது ரெண்டாவது இயேசு சரி கொடுத்துட்டான், எங்கேயுமே பிசாசு ஒன்றுமே பண்ண முடியல, டக்குன்னு பாட்டை உங்களுக்கு பதில் கொடுப்பான், சூடிலே பாட்டோம், அற்புதம் நடக்கும், ஜெபத்துக்கு பதில் வந்துடும் இல்லையா. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் பெற்று தேவனுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாக்கி விடாமல் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு சார் இயேசு அவனை குடுத்துட்டாவும் எல்லா பாவம் பண்ணிக்க முடியும், எல்லா குறையும் நீங்க போடும். அதனால தான் இயேசு எப்போ போனாலும் இயேசு ஜபத்துக்கு எப்பவுமே பதில் வருது. இயேசு என்ன பண்ணார், நல்லமே பெற்ற நாடுகளுக்காக ஆடுகளாக ஜனங்களுக்காக அவருக்கு எவ்வளோ விரோதிக்கிறாங்க, எவ்வளோ சபிக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, யாரையும் பகைக்க மாட்டாரு, ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு, எந்த ப்ராப்ளம். அதனால தான் இயேசு ஜெபிச்சா பட்டு 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 ஜபகத்துக்கு பதில் வருது, பிதாவாகிறது இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ வித்தகனி. அப்போ ஜபத்தில் ஜீவ வித்தகனி தான் கொண்டு போகிறார் இயேசு, நன்மத்தையும் மரியாதைக்க காரியத்தை பிரச்சனையே பேசி இல்லை ஜபத்தில், ஏன்னா அது பாரம்பரியத்தில் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஜபத்தில் கிறிஸ்துவை கொண்டு போனது இயேசு சார் இயேசு, அவர் தான் பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், எல்லாத்தையும் பாதாளத்துக்கு எல்லாத்தையுமே பரிகாரம் இயேசு, ஜீவனை உயிர்த்தேதுனோம் அந்த தேவனுக்கு செலுத்துங்க, உங்கள் முழு உலக சேர்த்துக்கு வாழ்நாளாக அந்த இது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் எப்போ வாழ்நாளாக அந்த மாதிரி மைண்ட் இருந்துச்சுன்னா போகிறதுலாம் ஜபம் தான் பதில் தான், சூரியல மாறும், அதிசயம் நடக்கும், தேவதும் போகிறோம், வாழ்க்கையே அதிசயமாக இருக்கும். ஆப்ரகாம் ஈஷா யாக்கோபு தானியேல் எஸ்ஆர் ராஜா இதெல்லாம் பாருங்க, ஜெபித்து ஜெபித்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் பைபிளில் வேதத்தில் செய்திருக்காங்க, உங்கள் வாழ்க்கையும் செய்வார் ஜபம் இல்லாமா. அதனால் ஜபம் என்னது உங்கள் பேர் உங்கள் பேர் படிங்க, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டான், ஒருவனாக இருக்கான் அந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க, நம்மளால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நம்ம இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவத்தனக்கு கொடுக்குறது முழு உலகம் கொடுக்குறாங்க, ஆதோ வந்து ரெண்டை முடிவுகளுக்கு கொடுத்துறாங்க, கிளியர் ஆகி போச்சாங்க, எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, பசு தாயர் பிசாசு சுற்றி எங்கேயாவது வகை கிடைக்கும், எங்கேயும் வகை கிடைக்கல, அதுதான் இயேசுட்டும் உலகத்தையே மன்னிக்கணும், உலகத்தையே அனுப்புக்கணும், தேவனுக்கு அன்பு தண்ணி முழுவதுக்கு அன்பு, அந்த ஜபம் தப்பாது, இயேசு மத்திய மார்புக்காக அல்ல, அப்படி தான் இருந்தார், அந்த இயேசு தான் நமக்கு மாதிரி, யாரை பார்த்தாரோ எங்கே பார்த்தாலும் கவலை, எங்கே பார்த்தாலும் வெறுப்பு காசு ஜபத்துக்கு பலியே வரமாட்டோம், 38 தலைமையில் கை வைக்கிறேன், நல்ல மேம்பத்த நாடுகளுக்காக அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மூழ்கி விழுந்து உடனே ஜபத்துக்கு ஏற்று நடக்கிறான்,
திமிர்வாதக்கார லேகோன் பிசாசு எல்லாருக்கும் இயேசு தன்னுடைய ஜீவ சொரஞ்சு தேவ தனக்கு மூழ்கிறதுக்கு அசுத்தம் கொடுத்து பசுத்த ஜபத்துக்கு பயில் வந்துகிட்டே இருக்குது. இயேசுதான் மாதிரி ஜெபம் பண்ணுவோம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில் எங்கத்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செய்வோம். ஒருவர் பேரில் யாதொரு குறை உண்டானால் ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் தான் விலகிருக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரிக்கிறார், ரொம்ப மோசம் விலகிருந்தார். பகை கசிப்பு சுய நீதி அநீதி அதான் பாவம். அது பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு வந்து எல்லா ஜெபத்துக்கு தடை பண்ணிடலாம். இயேசு நன்மை வெளிப்படும். இயேசு சார், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு விழுந்து குடும்பத்தார் இடத்தார் தேசத்தார் மாம்சமான யாவர்களும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துக்களை இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துறதாவே எங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறணும், அற்புதம் நடக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு விழுந்து இந்த பிள்ளைகள் பேரை சொல்லி தேவதர் முழுவதுக்கு அசுத்தா ஓட்ட பசுத்தா விரட்டும். அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் வாக்கு தத்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சமாதானம் சந்தோஷம் பரலோக ராஜ்யம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெய சகலம் உண்டாகிருக்கத்தாவே. தானியலுக்காரி ஜெயமாயிருந்து, யோசேப்பிற்காரி ஜெயம, தாவீதுக்காரி ஜெயமாயிருச்சு, கத்தாவ இயேசுவின் காரியம் ஜெயமாயிருந்தது பார்க்குறதான். கல்வா சொல்ல தேவனுக்கு தனக்கு முழு ஜீவனை பரி பரிவர்த்துக்கு முழு விலகு கொடுத்தாரு. முழுநாள ஜபத்துக்கு பேர் பாவட்டு பண்ணுவது பசுதாவை தேவத்தோட வாழ்ந்து சகல அதிகாரம் வந்து பார்க்குறதாவே. அப்படியா இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் நல்ல மெச்சூராக கிறிஸ்துவ தெய்வம் தனக்கு ஆதம் வந்து முடிவுகளுக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்த இந்த வசத்தப்படி நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவ்வளவு கேட்டுக்கொள்வீங்க பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் அப்போது அவர்களுக்கு உண்டாகின்ற வசத்தப்படி எல்லா காரியங்களும் உண்டாகணும். வாழ்நாளாக கிறிஸ்துவேசுகளை நிலைத்திருக்கிறதாவே வழிநடத்தும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலி இருக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் பூவிலமே பசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவசிய சகல மகாரி மரவாதே. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கத்தருக்கு மகிழ்வு உண்டாகட்டும். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரிசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியில் எங்கள் சபை நாங்கள் ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலவாசி செய்து கொடுக்கும் ஃபேஸ்புக்கில் பக்கத்தில் ரிசுராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஏஎல்சி வெல்யூ சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் மிக நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதி கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.